சாட் கொஞ்சம் லாங் சாட்டாக போயிட்டு. ஸோ பாய், தேங்க்ஸ் ஃபார் ஆல் தி க்வெஷ்சன்ஸ். இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய பேர் சாட் செக்ஷன்லாம் போட்டிருந்தாங்க, நிறைய பேர் லைவ்லாம் கூட வந்திருந்தாங்க, இன்னும் பாலாஜி வரல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா பாண்டியன் வரல. ரம்யா பாண்டியன் தான் நிறைய பேர் எதிர்பார்த்துருந்தீங்க, ஏன்னா அவங்க ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை தான். ஸோ அவங்க ஒரு சாட் செக்ஷன் வச்சுருந்தாங்க. ஸோ அதில் வந்து ஓவராலாக நிறைய கொஷின்ஸ் வந்தது. நிறைய கொஷின்ஸ் எதை பற்றி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் நல்லா கேம் விளாண்டிங்க, ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டும் அப்படியே கிளாரிட்டியாக பேசுனீங்க, நீட்டாக இருந்தது, உங்கள் கான்ஃபிடென்ஸ்லாம் எங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் சூப்பராக இருந்தது. அதில் ஒரு கொஷின் மட்டும், நீங்க எப்பவுமே எப்படி உங்களை பாட்டும் எல்லா சுச்சுவேஷனும் ஈஸியா ஹேண்டில் பண்றீங்க, கோவம் வந்தா நீங்க வெளிப்படுத்த மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கும் கோவம் வரும், பட் அந்த கோவத்தை வந்து நான் எந்த வேர்ட்ஸை வச்சு யூஸ் பண்றேன்னு தான் இருக்கு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, சரி உங்க மேரேஜுக்கு வரவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு அவங்க வந்து என்ன மாதிரியே இருக்கணும், ஸோ என்னோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், நாட் இந்த ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்து உங்க ஃபோனோட வால்பேப்பர் என்னன்னு காமிச்சாங்க. ஸோ அவங்க ஃபோட்டோ தான் இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ காமிச்சவங்க சூப்பராக இருந்தது அந்த வால்பேப்பர். அதுக்கப்புறம் இந்த பிக்பாஸ் வீட்லேயே உங்களுக்கு பிடிச்ச மேல் கண்டஸ்டன்ட் யாருங்க அப்படின்னு யோசிச்சு கேட்டாங்க. அதுக்கு நானும் யோசிச்சு பார்த்தேன், யாரை சொல்லுவாங்க, எனக்கு கடைசியில் பார்த்தா அவங்க பார்ட்னர் சொன்னாங்க பிக்பாஸ் தான் உங்களுக்கு பிடிச்ச மேல் கண்டஸ்டன்ட்ங்க. அடுத்து எப்படி இந்த கன்சிஸ்டன்ட் ஒர்க்கை மெயின்டைன் பண்ணுறதுன்னு கேட்டதுக்கு, எனக்கு கன்சிஸ்டன்ட் மேலே நம்பிக்கை இருக்குது, எனக்கு கன்சிஸ்டன்ட் ரிசல்ட் இருக்குது, ஏன்னா நான் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பொண்ணு இல்லை, அதனால் எனக்கு எல்லா ரிசல்ட்டுமே ஸ்ட்ராங்காக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிக்பாஸ் வீட்டில் நிறைய இடத்துல வந்து உங்கள் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இல்லை, பட் எல்லா இடத்துலையும் வெளிப்படுத்திருக்கீங்க, ஆனால் அந்த நிறைய இடத்துல வந்து உங்களை உச்ச கட்ட கோவத்துக்கு வர்றதுக்கு ரெடி பண்ணுவாங்க, அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்த்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து எல்லாத்தையும் பேஷண்ட்டாக ஹேண்டில் பண்ணுவேன், பட் நான் வீட்டுக்கு வரும்போது ஒரு பேஷண்ட்டாக வந்திருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஒரு ஃபன்னாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சரி எப்போ நம்ம ஃபேன்ஸை மீட் பண்ண போகிறீங்கன்னு கேட்டிருந்தாங்க. நான் கூடிய சீக்கிரத்தில் நிறைய பேர் கேட்டுட்ருக்கேன், நான் ட்விட்டரில் வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் உங்கள் ஃபேன்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எப்பவுமே எனக்கு என்ன நடந்தாலும் எப்பவுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், என் கூடவே இருங்கன்னு கேட்டிருந்தாங்க. அந்த மனசு நல்லா இருந்ததுங்க. ஸோ ஓவராலாக இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் வந்துது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க வந்து இது வந்து குயிக் செக்ஷனாக இல்லாமல் கொஞ்சம் லென்த்து செக்ஷனாக போயிடுச்சு, ஸோ நன்றி தேங்க்ஸு, நாங்கள் உங்களை சீக்கிரமாக மீட் பண்ணுறேன் அப்படின்னாங்க. ஸோ ஆக்சுவலாக அவங்க ஹெல்த் கண்டிஷனும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் ரீசெண்டாக கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன், ஒரு 1 hour பார்த்தேன், ஜூலியும் நம்ம அபிநய் அண்டு சோமெல்லாம் அவர் எங்கேயோ மீட் பண்ணியிருக்காங்க போல் ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோட்டோ பார்த்துருந்தேன், அந்த ஃபோட்டோவும் அப்டேட் பண்ணுறேன், எங்கே போனாங்கலாம் தெரியல. நாளைக்கு வந்து ரம்யா பாண்டியனோட பிக் பாஸ் முன் பிக் பாஸ் பின் வீடியோ வருது. மறக்காமல் அந்த வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.